எல்லாருக்கும் வணக்கம். நான் இப்போ இட்லி சாம்பார் செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் வாங்க. எண்ணெய் 3 ஸ்பூன், 3 மிளகாய் நறுக்கி வச்சுருக்கேன், 1 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், 1 தக்காளியும் நறுக்கி வச்சுருக்கேன், தேவையான அளவு கருவேப்பிலை, உப்பு, மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் மிளகாய் பொடி, கொஞ்சம் பெருங்காய பொடி, 2 ஸ்பூன் மல்லிப்பொடி. இதுக்கு துவரம் பருப்பு 50 கிராம், பச்சைப்பருப்பு 50 கிராம், தாளிக்க கடைசியில் கடுகு மிளகாய், மல்லித்தழை, பாசிப்பருப்பு 50 கிராம், துவரம்பருப்பு 50 கிராம் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இட்லி சாம்பார் செய்ய போகிறேன் பார்க்கலாம் வாங்க. 1 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாம். எண்ணெய் காயட்டும். பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, உப்பு போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கணும். இப்போ மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். ரெண்டு நிமிஷம் வதக்கணும். வதங்கினது போதும். இப்போ பருப்பு தண்ணியை மட்டும் போட்டுக்கலாம். மிளகாய்த்தூள், பெருங்காயம், மல்லித்தூள் சேர்த்து தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். வேகட்டும். மூடி போட்டுடலாம். கொதிச்சு விடுதா பார்க்கலாம். கொதிச்சு எடுத்து போதும், பச்சை வாசனை போயிடுது. இப்போ பருப்பு சேர்த்துக்கலாம். ஒரு கொதி வரட்டும், அதுக்குள்ள சாம்பாருக்கு தாளிச்சுக்கலாம். ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கிறேன். எண்ணெய் காஞ்சிடுது, தாளிச்சுக்கலாம். சாம்பாரில் போட்டுக்கலாம். கலக்கி விட்டுட்டு லேசாக தக்காளியை ஓரம் இப்படி வச்சு மசிச்சு விட்டுக்கலாம். இப்போ மல்லித்தழை தூவி வைக்கலாம். இட்லி சாம்பார் ரெடி ஆயிடுது, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இட்லி சாம்பார் ரெடி ஆயிடுது. சுட சுட இட்லியும் சாம்பாரும் சூப்பராக இருக்கு. நீங்களும் இது போல் செய்து பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சத்துள்ளதாக சமைச்சு சந்தோஷமாக சாப்பிடுங்க. தேங்க்யூ.